சைனாவில் பெய்ஜிங்ன்ற ஒரு இடத்துலேருந்து நைட் டைமில் ஒரு பஸ் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. இந்த பஸ் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கிற பாதி வழியில் பஸ் ஸ்டாப்பே இல்லாத ஒரு இடத்துல ஒரு மூணு பேர் இந்த பஸ்ஸுக்காக கையை காட்டுறாங்க. டிரைவரும் பயத்தோட அந்த பஸ்ஸை நிறுத்தி அந்த மூணு பேரையும் ஏற்றிக்கிறாரு. அந்த மூணு பேரும் பஸ்ஸோட லாஸ்ட் சீட்டில் போய் உக்காடுறாங்க. இந்த பஸ் லாஸ்ட் ஸ்டாப்புக்கு போகவும் கிடையாது, அந்த பஸ்ஸோட டிப்போவுக்கும் போக கிடையாது. ரெண்டு நாள் கழித்து இந்த பஸ்ஸை ஒரு ஏரியில் இருந்து மீட்டெடுக்கிறாங்க. அப்படி அந்த பஸ்ஸுக்கு லாஸ்ட்டாக ஏறின அந்த மூணு பேர் யார்? இந்த பஸ்ஸுக்கு என்ன தான் ஆச்சு? சைனாவிலேயே ரொம்ப நாளாக பேசப்பட்டுருக்கிற ஒரு அர்பன் லெஜெண்ட் திகில் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். நான் சுந்தர். 1995 நவம்பர் 14 சைனாவில் பெய்ஜிங்கில் இருக்கிற யங் ஹுவாங் யங் என்ற ஒரு இடத்துலருந்து பஸ் 375 ஃப்ரேக்ராண்ட் ஹில்ஸில் இருக்கிற ஒரு ஜியாங்சாங் என்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. இந்த பஸ் ஒரு ரூட் பஸ். இந்த பஸ் தான் அந்த ஏரியாவுக்கு போகிற கடைசி பஸ்ஸும் கூட. இந்த பஸ்ஸில் யார் யார் இருக்காங்கன்னா, ஒரு டிரைவர், ஒரு லேடி கண்டக்டர், அப்புறமா ஒரு வயசான பாட்டி, ஒரு வயசு பையன், அப்புறமா புதுசாக கல்யாணம் ஆன ஒரு கப்புள்ஸ். மொத்தமாக 6 பேர் தான் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த பஸ் லாஸ்ட் பஸ் இல்லையா? இந்த பஸ் நைட்டில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த பஸ் போயிட்டுருக்கிற ஒரு பாதி வழியில் பஸ் ஸ்டாப்பே இல்லாத ஒரு இடத்துல ஒரு மூணு பேர் கையை காட்டுறாங்க. பஸ் டிரைவரும் அதை பார்க்குறாரு. அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் சைனாவோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுவாசிங்க மாதிரி இருக்காங்க. நடுவில் ஒருத்தர் தலையை தொங்க பொருட்டிருக்காரு, அவரால் நிற்கக்கூட முடியல. இந்த ரெண்டு பேர் தான் அவரை தாங்கி பிடிச்சிட்ருக்காங்க. டிரைவருக்கு பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் இந்த நைட் டைமில் என்ன பண்ணுவாங்கன்ட்டு தான் இந்த பஸ் அங்கே நிறுத்துறாரு. அந்த ரெண்டு பேரும் முடியாமல் ஒருத்தர் நடுவில் இருக்கார் இல்லையா, அவரை கைத்தாங்கலாம் பிடிச்சிட்டு தான் அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. ஏறி அந்த பஸ்ஸோட பின்னாடி சீட்டில் தான் போய் உக்காடுறாங்க. அந்த பஸ்ஸில் இருந்த அந்த பாட்டி அவங்கள திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ரெண்டு பேர் பார்க்குறதுக்கு காட்டுவாசிங்க மாதிரி இருக்காங்க. நடுவில் ஒருத்தர் தலையை குனிஞ்ச மாதிரி தான் உக்காந்துருக்காரு. அவருக்கு முடி அதிகமாக இருக்கிறதுனால அவரோட மூஞ்சியை கூட சரியாக பார்க்க முடியல. இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருந்த கண்டக்டரை கூப்பிட்டு, இவங்க யார், இவங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கண்டக்டர், ஒன்றும் பயப்படாதீங்க பாட்டி, அவங்கள பார்த்தா நாடக நடிகர்கள் மாதிரி தெரியுறாங்க. நாடகத்தை முடிச்சுட்டு அவங்க வந்ததுனால தான் அவங்களோட ட்ரெஸ்ஸை கலட்ட முடியல. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பாட்டி அவங்கள திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. பாட்டிக்கு பயம் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. இந்த பஸ் ட்ராவல் ஆகி அந்த நைட் டைமில் போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டாப் வருது. அந்த ஸ்டாப்பில் அந்த ரெண்டு கப்புள்ஸும் இறங்கிடுறாங்க. அப்புறமா இந்த பாட்டிக்கு பயம் அதிகமாகிடுது. இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு ஒரு வயசு பையன் ஒருத்தர் உக்காந்துருக்கான் இல்லையா, அவரோட பக்கத்தில் போய் உக்காந்துடுறாங்க. இந்த பஸ்ஸும் ரன் ஆகி போயிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து திடீர்னு அந்த பாட்டி சத்தம் போட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. கண்டக்டரும் வந்து என்னாச்சு பாட்டின்னு கேட்க, அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் என்னோட பர்ஸை திருடிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன், இல்லை பாட்டி, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் உங்கள் பர்ஸை எடுக்கவும் கிடையாதுன்னு சொல்கிறான். இருந்தாலும் அந்த பாட்டி, இல்லை, இவன் தான் என்னோட பர்ஸை எடுத்திருக்கான், எனக்கு கண்டிப்பாக தெரியும், நீங்கள் பஸ்ஸை முதல்ல நிறுத்துங்க, நான் இவனை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சண்டை போடுறாங்க. அதுக்கு அந்த கண்டக்டர், இல்லை பாட்டி, அந்த பையனை பார்த்தா அந்த மாதிரி தெரியல, ஒரு தடவைக்கு நீங்கள் உங்களுடைய பையை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டி கண்டக்டர் பேச்சை கேட்குற மாதிரியும் இல்லை. பஸ்ஸை நிறுத்த சொல்லி சண்டை பொருட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த பஸ்ஸோட கண்டக்டர்னு சொல்கிறாங்க, பாட்டி பக்கத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷனுமே கிடையாது, பக்கத்தில் பஸ் ஸ்டாப் கூட கிடையாது,
ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்குது, நான் உங்களை அங்கே இறக்கி விட்டுறேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இல்லை, நீங்கள் பஸ்ஸை நிறுத்துங்க, நான் இவனை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனை வந்து சண்டை போகிறாங்க. அப்புறமா அந்த கண்டக்டர், ஓகே நீங்கள் பஸ்ஸை நிறுத்துறங்க, அவங்க எதுவோ பண்ணிவிட்டு போட்டு வந்துட்டு பஸ்ஸை நிறுத்துகிறாங்க. அந்த பாட்டி அந்த பையனை கூட்டிகிட்டு அந்த இடத்துல இறங்கிடுறாங்க. பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிடுறாங்க. பஸ்ஸை விட்டு கீழே இறங்கின பிறகும் அந்த பாட்டி திரும்பி அந்த பஸ்ஸில் இருக்கிற பின்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களையே பார்க்குறாங்க. அந்த பின்னாடி உட்காந்துருக்கிற ரெண்டு பேரும் அந்த பாட்டியே பார்க்குறாங்க. அப்போது அந்த பாட்டி மறுபடியும் அந்த பையன்கிட்ட என் பர்ஸை திருப்பி கொடுன்ட்டு சண்டை போடுறாங்க. பஸ் அங்கிருந்து கிளம்பிடுது. அதுக்கப்புறம் அந்த பையன், ஓகே பாட்டி நான் உங்களுடைய பர்ஸை எடுக்கலை, வேணும்னா வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஆனால் அந்த பாட்டி அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தம்பி நீ என்னோடய பர்ஸை நிஜமாகவே எடுக்கலை, நான் உன்னோட உயிரை தான் காப்பாற்றிருக்கேன்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன், பாட்டி எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பாட்டி, பஸ்ஸில் கடைசியாக ஒரு 3 பேர் ஏறினாங்க இல்லையா, அவங்க 3 பேரும் கடைசி சீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க, நான் அவங்கள அப்பப்போ திரும்பி பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்போதான் அந்த பஸ்ஸில் பின்னாடி அதிகமாக காற்று அடிக்கிறப்போ அந்த ஜன்னலிருந்து அவங்க உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களுடைய துணி லைட்டாக விலகி போச்சு. அப்போ தான் பார்த்தேன் அவங்க யாருக்குமே கால்களே கிடையாது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க உயிரோடு இருக்கிற மனிதர்களே கிடையாதுன்ட்டு. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு உன்னையும் கூட்டிகிட்டு அந்த பஸ்லேருந்து இறங்கிட்டேன், நான் உன்னோட உயிரை தான் காப்பாற்றிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நடந்தே போகிறாங்க. நடந்து போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பஸ்ஸுக்குள்ளே நடந்தது எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் யாருமே இவங்கள நம்ப கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே பைத்தியம் நினச்சிட்டு அங்கேருந்து இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஃப்ரேக்ரான்ட் ஹில்ஸில் இருக்கிற ஒரு டிப்போலிருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பஸ் நம்பர் 375 நைட்டு டிப்போவுக்கு வரவே கிடையாது, அப்புறமா அந்த பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர் கூட வரவே கிடையாதுன்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அப்புறமா அந்த போலீஸ்காரங்க எல்லோரும் தீவிரமாக அந்த பஸ்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பஸ் எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை. அந்த பஸ் தொலைஞ்சி 2 நாள் கழித்து அந்த ஃப்ரேக்ரான்ட் ஹில்ஸ் டிப்போ இருக்கு இல்லையா, அங்கேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஏரியில் அந்த பஸ்ஸை கண்டுபிடிச்சி மீட் எடுக்கிறாங்க. அந்த பஸ்ஸில் 3 டெட் பாடியும் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸோட டிரைவர், அப்புறமா அந்த லேடி கண்டக்டர், அப்புறமா லாஸ்ட்டில் நடுவில் அந்த பஸ்ஸில் ஏறினாங்க பார்த்தீங்களா, அந்த 3 பேரோட நடுவில் ஒருத்தரை கைத்தாங்களாக கூட்டு வந்திருப்பாங்க, அவர்னு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 டெட் பாடியையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா, அந்த 3 பேருமே இறந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி அவங்களுடைய பாடி டீகம்போஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பஸ்ஸு தொடஞ்சு வெறும் 2 நாள் தான் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸு டிப்போவுக்கு ரிட்டர்ன் வர்ற அளவுக்கு மட்டும்தான் அந்த பஸ்ஸில் டீசல் இருந்திருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் 2-3 கிலோமீட்டர் அதிகமாக போயிருக்கலாம். ஆனால் அந்த பஸ் அந்த டிப்போவிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி இந்த பஸ் டீசல் இல்லாமல் 100 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி போச்சுன்றதுக்காக போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பஸ்ஸோட ஃபியூவல் டேங்கை கழட்டி பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த ஃபியூவல் டேங்கை கழட்டும் போது அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்னன்னா, அந்த ஃபியூவல் டேங்க் ஃபுல்லாகவே பிளட் இருந்திருக்கு. போலீஸ்காரங்களால் என்ன இங்கே நடக்குதுன்னு புரிஞ்சிக்கவே முடியல. அப்புறமா போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏரி சுற்றி இருக்கிற சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. அந்த ஃபுட்டேஜில் அந்த ஏரிக்குள்ளே அந்த பஸ் வர்ற மாதிரி எந்த ஃபுட்டேஜுமே கிடையாது. இருந்தாலும் அந்த பஸ் எப்படி அந்த ஏரிக்குள்ளே வந்து விழுந்துச்சுன்றது இதுவரைக்குமே தெரியல. இதுவரைக்கும் இந்த கேஸ் ஒரு அன்சாலோட கேஸாக தான் சைனாவில் இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பஸ்ஸுக்கு என்ன ஆச்சுன்ட்டு யாருக்குமே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு அப்படி என்ன தான் ஆயிருக்கும்ன்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். டடா, பாய், சி யூ.